ஆக ஏகாலை குலத்து உள்ளார். அவர் செவ்விய அன்புடைய மனமுடையவர். சீலத்தில் நெறி நின்றார். சைவ ஒழுக்கத்தில் கொஞ்சம் கூட தவறாதவர். அவர் யாருக்கு தொண்டரானார்? மைபிரவு கண்ட நீலகண்டர் பெருமானுக்கு அடித்துண்டு பரம்பரை பரம்பரையா செய்து சலவை தொழிலே இருக்கிற அந்த பெருமான் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் கொண்டு அப்பெருமான் திருவடிகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய திருநாமம் எது? அது காரணம் பெயர். மண்ணின் மீசை வந்ததற்பில் மனமுதலாயின மூன்றும் அண்ணலார் சேபடியின் சார்பாக அணிவிப்பார். புண்ணியமை தொண்டர் திருக்குறிப்பு அறிந்து போற்றும் நிலை திண்மையினால் திருக்குறிப்பு தொண்டர் எனும் சிறப்பினார். அடியாறு பெருமக்கள் தன் இல்லத்துக்கு வந்தார். வீதியிலே கண்டால் அவருடைய குறிப்பு என்ன என்று அறிந்து அவர்கள் தொண்டு செய்வார். குறிப்பு அறிந்து தொண்டு செய்தார். அதுதான் அவருடைய திருநாமம் திருக்குறிப்பு தொண்டர் என்று காரண பெயராக மருவியது. எனவே திருக்குறிப்பு தொண்டர் எதிரே வருகிற சிவனடியார்கள் எதை விரும்புகிறார்கள் என்று குறிப்பினால் அறிந்து கொண்டு அதற்கேற்ற தொண்டு செய்கிறார் நாயனர். எனவே அவர் திருநாமம் திருக்குறிப்பு தொண்டர் என்று ஆயிற்று. ஆமா, அவர் லவியத்தில் என்ன தொழில் செய்தார் உங்களுக்கெல்லாம் இந்த சலவை தொழிலாளி என்ன செய்வார் தெரியும். அதை அடுத்த பாட்டில் ஒலிக்க ஒலிக்க என்று அந்த சொல்லினை பலவிதமாக அற்புத ஆட்சி செய்து சேக்கலார் பெருமான் பாடுகின்ற பாடலை பாருங்கள். தேரொலிக்க மா ஒலிக்க திசை ஒலிக்கும் புகழ் காஞ்சி ஊர் ஒலிக்கும் பெருவண்ணார் என உண்ணா உண்மையினாரே. நீர் ஒலிக்க அரா விரைக்க நிலா முகிழ்க்கும் திருமுடியார் பேரொலிக்க உருகும் அவர்க்கு ஒலிப்பெற பெருவிரிப்பினொடும். அற்புதமான பாடல். அந்த புகழ் காஞ்சி தேரொலிக்க மாவொலிக்க காஞ்சி மாநகர் தேர் ஓடுகிறதா. மா என்று சொன்னால் குதிரைகள். குதிரைகள் எண்ணற்ற குதிரைகள் வீட்டிலே ஒளிந்து வேகமாக ஓடுகிறதா. அப்படிப்பட்ட புகழுடைய காஞ்சிமா நகரிலே ஊர் ஒலிக்கும் பெருவண்ணார் அந்த ஊர் மக்களுடைய உடைகளெல்லாம் வாங்கி சுத்தப்படுத்துகிற பெருவண்ணார் நம்முடைய நாயனார். அவர் யாருக்கு வழிபாடு செய்கிறார்? நீர் ஒலிக்க அராவிரைக்க நீர் ஒலிக்க அராவிரைக்க பரமேஸ்வரன் ஜடாபாரத்தில் கங்கை நதி ஓடுகிறது. அதனால பக்கத்தில் இருக்கிற பாம்பு அப்படியே விரைச்சி நிற்கலாம். அப்படிப்பட்ட நிலா முகிக்கும் திருமுடியார் யாரெல்லாம் அவருடைய பெயரை சொல்கிறார்களோ அந்த அடியார்கள் முன்னாலே அவர் உருகிடுவார். பேரொலிக்க உருகும் அவருக்கு ஒலிப்பர். அந்த அடியார்களுக்கு ஆடைகளை வாங்கி சுத்தப்படுத்தும் ஒரு தொழிலை கொண்டார் நாயனா. எனவே திருமுடியார் பேரொலிக்க உருகும் அவர் பரமேஸ்வரன் திருநாமத்தை கேட்டா அப்படியே தென்னால் என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பார் என்று அருமையாக திருவம்பாக கூறும். சுவாமியுடைய திருநாமத்தை கேட்ட உடனே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவர் இருக்கும் வண்ணம் கேட்டாள் என்று நாவுக்கர சுவாமிகள் அருமையா பேசுவார். சிவபெருமான் திருநாமத்தை கேட்ட உடனே நெருப்பிலே வைத்த மெழுகு போல உருகுவாரா நாயனர். அதுதான் ஞானசம்பந்த பெருமான் சிறையாரும் அடக்கிலேயே இங்கே வா ஒரு கிளியை பார்த்து கூப்பிடுற உனக்கு நான் முறையான உனக்கு பசியத்திற்கிறதுக்கு ஒரு உணவெல்லாம் தாரேன் எங்களுடைய சிவபெருமான் புகழேரை பாடுகிறாயா என்று தேவார்த்தாடா. சிறையாரும் அடக்கிலேயே இங்கே வா தேனுடைய பால் முறையாலே உணத்தருவன் என்று அந்த கிளிக்கு உணவை கொடுத்து உமையர்பாகன் புகழ்வாட கூறினார் அவருடைய பிள்ளையார். அவ்வாறு பெருமானுடைய பெயரை கேட்டா உருகும் சிந்தையுடையார் நாயனார். அவருடைய பெருமையை உலகமெல்லாம் அறிய வேண்டுமே அதற்காக நம்முடைய பரமேஸ்வரன் என்ன செய்கிறார் பாருங்க. பொன்னிமய பொறுப்பறையன் பயந்து அருளும் பூங்கொடிதல் நன்னிலமை அன்று அழக்க எழுந்தருளும் நம்பெருமான் தன்னுடைய அடியவர்தம் தனித்தொண்டர் தம்முடைய
அந்நிலைமை கண்டு அன்பருக்கு அருள் புரிவான் வந்து அணைவாறு. கஞ்சிமா நகரத்து சிவபெருமான் இரண்டாவது வரன் முதலே போந்தார், அம்மைக்கு அருள் பாலிக்க வந்தார். பொறுப்பறையன் பொன்னிமைய பொறுப்பறையன் பொறுப்புன மலை இமயமலை மகாராஜன் அரை அவருடைய பயந்து அருளுகின்ற பூங்குடி. அவருக்கு அருமையா குழந்தையா வந்தாலே நம்ம தாய் உமாதேவியர். அந்த அம்மையாருடைய நன்னிலைமை உலகத்துக்கு காட்டுவதற்காக சுவாமி முதல் முறை வந்தார். இப்பொழுது இரண்டாவது தனி தொண்டர் ஒப்பற்ற தொண்டராக இருக்கிற திருக்குறிப்பு தொண்டா நினைதான் உலகிற்கு அறிவிப்பதற்காக இப்பொழுது சுவாமி வருகிறார். எப்படி வருகிறார்? சீதமணி காலத்து திருக்குறிப்பு தொண்டர்மால் ஆதுலராய் மெலிந்து மிக அழுக்கு அடைந்த கந்தையுடன் மாதவ வேடம் தாங்கி மாலறியா மலரடிகள் கோது அடையா மனத்தவர் முன் குறு நடைகள் கொட குறுகி. அப்படியே மழை காலத்துல வராராம் சுவாமி. சீதமணி காலத்து குளிர்ந்த காலத்துல சுவாமி அந்த காஞ்சிமாநகரத்துக்கு வருகிறார். எங்கே வருகிறார்? திருக்குறிப்பு தொண்டர்பானாதுலராய் அவர் மீது வைத்த அன்பினால சுவாமி வருகிறார். வருகிறது எப்படி வருகிறார்? மெலிந்து ஒரு மாதவராக மாதவ முனிவராக மெலிந்த உடம்போட வரார். என்னடா குளிர் தாங்க மாட்டாராம், அதுக்காக எறும்பு தெரிதாப்புல ஒரு திருமேனியை தாங்கி கொண்டு சுவாமி வர்றார். மெலிந்து ஒரு அழகான டிரெஸ், அந்த டிரெஸ் எப்படி இருக்குதான், மிக அழுக்கு அடைந்த கந்தையுடன். கைலாயத்துல சுவாமிக்கு இது எங்கதான் கிடைச்சதோ, ஒரு கந்தை ஆடை, அதுல அழுக்கு நிறைய இருக்கிறது, துவைச்சு போக்க முடியாத அழுக்கு, அழுக்கு அடைந்த கந்தையுடன். மாதவ வேடம் தாங்கி சுவாமி வர்றார். யார் முன்னா? கோது அடையா மனத்தவர் முன், குற்றங்கள் பக்கத்தில் நெருங்காத மனமுடைய நாயனாருடைய இல்லத்திற்கு சுவாமி வருகிறார். அவருடைய மலரடிகள் எப்படிப்பட்டவை? மாலறியா மலரடிகள், பிரம்ம விஷ்ணுக்கள் அறிய முடியாத திருவடிகள். இப்பொழுது திருக்குறிப்பு திருநாராய நாயனாருடைய இல்லத்தை நோக்கி வருகிறது. அப்ப இந்த நாயனார பெருமை எப்படி பாருங்க, அப்படியே குறு நடைகள், வயதானவர், மாதவ முனி, மெலிந்த திருமேனி. எனவே நடக்கும்போது பைய 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 நடந்து வர, ஒரு சின்ன பிள்ளை நடந்த மாதிரி ஒரு இல்லத்துக்கு வர. அந்த அற்புதமான திருமேனில நாயனாருடைய உள்ளத்தை கவருகின்ற வெந்நீர் திருநீர் பார்க்கிறார். திருமேனி வெந்நீர் திகழ்ந்து ஒளிரும் கோலத்து கருமேகமென அழுக்கு கந்தையுடன் எழுந்தருளி வருமேனி அருந்தவரை கண்டு மனமகிழ்ந்து எதிர்கொண்டு உருமேவும் மயிர் புழகம் உளவாக பணிந்து எழுந்தார். நம பார்வதி பதையே அழகான மின்னல் போல வெள்ளி கீச்சாக விபூதி அணிந்திருக்கிறார் வந்த மாணவர். ஆனா உடம்பில் இருக்கிற அந்த கந்தை இருக்கிறதே கார் மேகம் போல கண்ணங்கரன் கருத்து இருக்கு. உயர்ந்த வெந்நீர் அதுக்கு நேர்மாறா உட வந்து கண்ணங்கரன் கருத்து இருக்கு. கண்டு மகிழ்ச்சியோடு வரவேற்றார் நாயனர். அவர் பாத மலர்களை வணங்கினார், இல்லத்திலே எழுந்திருமாறு உபசரித்தார். உடனே அவருக்கு பல அருமையான உபசார மொழிகளை சொல்லிட்டு சுவாமி ஒரு விண்ணப்பம் நாயனார் அடியாற்ற கேட்கிறார். என்ன கேட்கிறார் பாருங்க. எய்தும் அவர் குறிப்பு அறிந்தே இன்மொழிகள் பல மொழிந்து செய்தவத்தீர் திருமேனி இழைத்திருந்தீர். மேலாம் ரொம்ப வாட்டமா இருக்க உடம்பு எலும்புதான் தெரியுது. இருந்தது என்ன காரணம், உடம்புலாம் நீங்க மெலிஞ்சிருக்கேன் என்னென்று கைதொழுது கந்தையினை தந்தருணோ. தாங்கள் உடுத்திருக்கிற ஆடை மிக அழுக்கு புரிஞ்சு ஆடையா, தயவுசெய்து அதை கொடுங்க. தந்தருணோ கழுவ, அதை நான் துவைத்து சுத்தப்படுத்தி புதுமையான ஆடையாக பொலிவோடு தருகிறேன். கழுவ என உடனே அவர் பார்த்தார். உடனே சரின்னு சொல்லுவாரா? இல்ல. மைதிகள் கண்டம் கரந்த மாதவத்தோர் கழுத்தில் இருக்கிற நீலகண்டத்தை மறைத்து ஒழிச்சுட்டு வந்து கருப்போம். மாதவத்தோர் அருள் செய்வார். நாயனாருக்கு நாடியார் என்ன பயிற்சி கொடுப்பார் பாருங்க.
இக்கந்தை அழுக்கு ஏறி என் ட்ரெஸ்ல இருக்கிற அழுக்கு இல்ல யாராலும் எடுக்க முடியாது. சுவாமி சொல்ற இக்கந்தை அழுக்கு ஏறி எடுக்க உணாது. எனினும் யான் மெய் கொண்ட குளிர்க்கு உடைந்து விடமாட்டேன். இந்த குளிரை தாங்கிறதுக்கு எனக்கு போற மாதிரி இருக்கு, அதனால விட மாட்டேங்க. அழுக்க பத்தி உள்ள கவலைப்படுது. இந்த குளிருக்கு நல்லா இருக்கு, அதான் நான் அணிஞ்சிருக்கேன். தப்பா நினைச்சிடாயும். அதனால இந்த குளிருக்கு ஏற்ற ஒரு அருமையான ஆடை இந்த பயங்கரமான அழுக்குடைய ஆடை. மேல் கடல் பால் நீர் ஆசையோட கேட்கிறது இந்த ஆடையை தோசி தரம்னு. ஆனா ஒரு கண்டிஷன், மேல் கடல் பால் அக்குன்றம் வெங்ககிரோன் அணைவதன் முன் தருவீரே. மேல திசையில கடல்ல சூரியன் விடுவதற்கு முன்னால் இந்த ஆடைய சுத்தப்படுத்தி நீ தருவதாக இருந்தால் தருவீரே. சாயந்தரத்துக்குள்ள நடத்தும், சாயந்தரத்துக்குள்ள தருவீரா. கை கொண்டு போலித்து கொடுவாரும் கடிது என்றார். பாறேன் இந்த கண்டிஷனை காமிச்சு, சாயந்தரத்துக்குள்ள இந்த ஆடை என் கையில வரணும். சீக்கிரமா அந்த பணியை முடித்து வரலன்னா என் உடம்பு தாங்காது, இந்த வாடையை தாங்காது. அந்த பழி உனக்கு வந்து சேரும் என்று நாயனாரை பார்த்து அடியார் பயமுறுத்துற. தந்தருணும் இக்கந்தை தாழாதே ஒழித்து. நான் கொஞ்சம் கூட டிலே பண்ண மாட்டேன், தந்துருந்தேன் உங்களுக்கு அழகாக தானே. உமக்கு இங்கு இன்று அந்தி படுவதன் முன்னும் தருகின்றேன். சாயந்தர நேரம் வருதுக்கு முன்னால உங்க கையில ட்ரெஸ் வந்து நீ ஏன் கவலைப்படுறியே? அந்தி படுவதன் முன்னும் தருகின்றேன் என அவரும் சரி கந்தை இது ஒழித்து உனக்கு கடிது என்றே தாரீரேல். சொன்ன சாயந்தர நேரத்துக்குள்ள தரல, இந்த உடற்கு இடர் செய்தீர் என்று கொடுத்து ஏகினாரு. என் உடம்புக்கு தீங்கிழைத்த பாவம் உமக்கு வரும், ஜாக்கிரதை வச்சுக்கோ என்று சுவாமி அங்க இருக்கல. எங்க போனாரோ தெரியல, காஞ்சிபுரத்துல எத்தனையோ போயிட்டு இருக்கு, எங்க கஞ்சர் அங்க போய் ஒரு விளையாட்டு பண்றார். நாயனார் தன்னுடைய உடைகள் ஆடைகளை எங்கே துவைப்பாரோ அந்த இடத்துக்கு போறார். இந்த கண்டையை மட்டும் இன்னைக்கு கொண்டு போறார், வேற எந்த ஆடையும் கொண்டு போற. அந்த தொண்டருடைய ஆடையை துவைக்கணுமே அக்கா என்ன சொல்ல பாருங்க. குறித்த பொழுதே ஒழித்து கொடுப்பதற்கு கொடுபோந்து வெறித்தடனி துறையில்கள் மாசு எரிந்து மிகப்புழுக்கி. நல்லா துவைச்சாரு. அதுக்கப்புறம் இந்த வெள்ளாய் வைப்பாருங்க, அந்த ஆடையை நல்லா புழுக்கி புழுங்க மாதிரி செய்யறேன். இந்த அழுக்கெல்லாம் வெளியே போறது. அந்த சமயத்துல திடீர்னு நான் மேல பாக்குறாரு, மழை மேகம் வேகமா வருது. பிற்பகல்ல பிற்பகலாய் மரிக்கரத்தார் திருவருளார். மழை எழுந்து பொழிஞ்சிடுமா, நொறுக்குது மழை. எதிர்பார்க்கவே இல்லை, காலையில ஒண்ணுமே இல்லை, மத்தியானம் ஒண்ணும் இல்லை. அதை புழிஞ்சு எடுத்து காய போடுற நேரத்தில் வந்தது பார்க்கணும் மழை. எப்படி வருகிறது? திருவருளார் மழை எழுந்து பொழிஞ்சிடுமா. அந்த மலையினுடைய அழகான காட்சியை சேக்கலார் பெருமனை புரிகிறார். திசை மயங்க வெளி அடைத்த எந்த திசைனே தெரியும், அவங்க நொறுக்குது மழை. தெற்கு திசை எது, வடக்கு திசை எது, கிழக்கு எது, மேற்குன்னு தெரியாத அளவுக்கு போட்டு நொறுக்கு. திசை மயங்க வெளியடைத்த செறி முகிலின் குழாமுடைந்து மிசை செறியும் புனல் தாரை வெளி நுழையா வகைப்படி. தண்ணீர் சாயந்தரத்துக்குள்ள அந்த ஆடையை திருப்பித்தாருன்னு சொன்னேன், உலர்த்த முடியாதே, நான் என்ன செய்வேன் என பார்த்தார். ஓபாதே பொடியும் அழை ஒரு கால் விட்டு ஒழியும் என காவாலி திருத்தொண்டர் தனி நின்றார் விடக்கானார். மேவார் போல் கங்குல் வர மெய்குளிரும் விழித்தவர் வாழ் ஆபாயன் அழிந்தவா என விழுந்தார். ஓபாதே பொடி
பெரிய மழை விடாம மழை பெய்து. சோர்மானே கொஞ்ச நேரம் வெடிக்க கூடாதா? ஒரு கால் விட்டு ஒழியும் என சரி கொஞ்ச நேரத்தில் விட்டு நினைக்கேன் அவன் நினைச்சார். முடிது பார்த்து திரும்ப வேகமா தான் வருது. ஒரு கால் விட்டு ஒழியும் என காபாலி திருத்தொண்டர் காபாலி சிவருமான் திருநாம கபாலி கபாலீஸ்வரர் திருமயிலே அந்த காபாலிக்கு திருத்தொண்டராகிய நாயனார் தனி நின்றார். ஒப்பற்ற நாயனார் தனியா நிற்கிறார். என்ன செய்யறது? மழை போட்டு நொறுக்குது, யாருமே அங்க இல்ல. என்ன பண்ண? தனி நின்றார். ஒப்பற்ற நாயனாராக அப்பிரபு நிற்கிறார். விட காணார் மழை விட மாட்டேன். ஐயோ சூரியன் அஸ்தமான நேரம் வந்துருச்சே, அவருடைய வந்த அடியாருடைய திருமேனி வாடுமே, நான் என்ன செய்ய போறேன், ஆடைய கொடுக்க முடியலையே என்று நாயனார் கீழே விழுந்தார். அதுக்கப்புறம் அப்பொழுதும் மழை விழுத மாதிரி தெரியல. விழுந்த மழை ஒழியாது மெய்த்தவர் சொல்லிய எல்லை கழிந்தது. அவர் சொன்ன நேரம் சாயந்தரம் ஆறு மணி ஆயிடுச்சு. முன்பு ஒழித்து மனைக்காற்று ஏற்க அறிந்திலேன். அதை கொண்டு போய் அவர் கொடுக்க எப்படின்னு தெரியலையே, நான் என்ன செய்வேன்? செழுந்தவர் தம் திருமேனி குளிர் காணும் தீங்கிழைத்த தொழும்ப நேர்க்கு இனி இதுவே செயலென்று துணிந்து எழுவார். கீழே விழுந்தாரு நாயனார். என்ன செய்யப்படுறாரு பாருங்க, அடியாருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல, அடியார் திருமேனியோ மெலிந்த திருமேனி இந்த குளிருக்கு ஆற்றாது, அது ஆடி 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 கஷ்டப்படும், அந்த தீங்கை நாம் தானே செய்திருக்கிறோம், இனி இந்த தீங்குக்கு ஒரு பிராயச்சித்தம், என்ன செய்ய? தந்தை புழைத்திட எற்றும் கற்பாறை விசை தலையை சிந்த எடுத்து எற்றுவன் என்று அணைந்து செழும் பாறை விசை தம் தலையை புடைத்து எட்ட அப்பாறை தன்மருங்கு வந்து எழுந்து பிடித்தது. அணிவளை தழும்பர் மலர் செங்கி அரகர நம பார்வதி பதையே. அந்த அருமையான நீர்த்துறையிலே ஒரு பெரிய பாறை, அந்த பாறையில் தான் கந்த ஆடைகள் எல்லாம் துவைப்பார். இப்பொழுது நாயனாருக்கு அந்த பாறை வேறொரு கோணத்தில் உதவி செய்ய போகுது. அடியார் கொடுத்த வாக்குறுதியை மீறினேன், அடியார் அல்லல் படுவார், இனி இந்த உலகில் வாழ தெரியேன் என்று சொல்லி தன் தலையை வேகமாக கொண்டு போய் அந்த பாறையில் விட்டேன், இனி இந்த உலகிலே வாழ மாட்டேன் என்று அதே பாறையில தன் தலையை கொண்டு மாத்திட்டேன். அப்பொழுது பரமேஸ்வரனை அனுக்கிரகத்தை பாருங்க, அந்த பாறையில இருந்து சுவாமி அழகா ஒரு கரம் பரமேஸ்வரன் திருக்கைகள் அப்படியே அவர் தலையை பிடிச்சிட்டு பாறையிலே மோதி அவர் பரிதாபப்படக்கூடாது என்பதற்காக பராபரனாகி சிவருமான் தன் அற்புத கரங்களை அப்படி கொண்டு தடுத்தார். பாறை மிசை செழும்பாறை மிசை தம் தலையை புடைத்திட்டனர் அப்பாறை தன் மருங்கு அந்த பாறையிலிருந்து என்னது வந்து எழுந்து பிடித்தது, வந்தது எழுந்தது நாயனாருடைய தலையை பிடித்தது. எது? அணி வளை தடும்பர் மலர்ச்சி அணி அழகான வளையல்கள், தாயினுடைய வளையல்களை எல்லாம் தன் மீது தாங்கிக் கொண்டாராம் குழைந்து கொடுக்கும் போது. அப்படிப்பட்ட மலர்ச்சி செங்கையுடைய நாயனார் சிவருமார் திருக்கரமானது பாறையிலிருந்து வெளியே நாயனாருடைய சிரசை. அந்த சமயத்தில் வான் நிறைந்த புனல் மழை போய் மழை நின்றுச்சு. வான் நிறைந்த புனல் மழை போய் அது இன்னொரு மழை பெய்யும் மலர் மழையாயிட மருங்கு அப்படியே புஷ்ப மழை பெய்யும் அந்த மழை நின்றுச்சு. வான்மழை நின்றது மலர் மழை பொழிகிறது. வான் நிறைந்த புனல் மழை போய் மலர் மழையாயிட மருங்கு தேனி அறைந்த மலரிதழி திருமுடியாறு தேனிறைந்த மலர் இதழி கொன்றை அடைந்திருக்கிறாரே சிவருமான்.
அவர் வந்து காட்சி கொடுக்கிறார். எப்படி வர்றார் பாருங்க, ஒரு படையின் மே நிறைந்த துணைமையோடும் அன்னை உமாதேவி யாரை எழுதுபாத்திர வைத்துக் கொண்டு சுவாமி அழகா ரிஷபவாரத்துல காட்சி கொடுக்கிறார். பொறுவிடையின் மே நிறைந்த துணைவியொடும் வெளி நின்றாரு சுவாமி காட்சி கொடுக்கிறார். மெய் தொண்டர் தான் நிறைந்த அன்பு உருக கைதொழுது தனி நின்றாரு நம பார்வதி பதையே மகாதேவா தனி நின்றார். திருக்குறிப்பு தினர் வாழ்க்கை தனி சிறப்புடைய யாராலும் செய்ய முடியாது. அவர் சமுதாயத்தில் மிகவும் ஏழ்மையான குலத்தில் அவதாரம் உள்ளது. ஆயினும் தன் குலத்துக்கு ஏற்ற ஒரு தொண்டை செய்தார் அவர். அவர் செய்கிற செயல் ஒப்பற்ற செயல். ஆகவேதான் தனி நின்றார். வந்த அடியாருக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியவில்லை என்று சொல்லி தன் தலையினையே பாறை மீது ஏற்ற தொடங்குவாரானால் அந்த நாயனாருடைய அன்புக்கு ஈடு இணை உண்டோ? எனவேதான் சேக்கலார் பெருமான் தனி நின்றார் என்றார். ஒப்பற்ற நாயனார். அப்பொழுது சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்தது மட்டுமல்லாம என்ன வரம் கொடுக்கிறார் பாருங்க. மால் நிறைந்த புனல் மழை போய் மலர் மழை ஆகிட மருங்கு தேன் நிறைந்த மலரிதழி திருமுடியார் பொறுவிடையின் மேல் நிறைந்த துணவியுடன் வெளி நின்றார் மெய்த்தொண்டர். மான் நிறைந்த தான் நிறைந்த அன்புருக கைதொழுது தனி நின்றார். முன்னவரை நேர் நோக்கி நாயனாரை பார்த்து சிவருமான் அருள் வரைக்கிறார். முன்னவரை நேர் நோக்கி முக்கண்ணர் மூவுலகும் இந்நிலைமை அறிவித்தோம். உங்களுடைய பெருமையை மூன்று உலகமும் அறிவதற்காக திருவிழா பண்ணும் சுவாமி சொல்ற. இந்த கந்தையாடையை கொடுத்து சாந்தத்துக்குள்ள தரணும் சொல்லி மழையை பொழி வைத்து பாறையில மோதுமாறு உங்களுடைய பெருமை உலகம்னா அறியட்டும். அதுக்கதை செய்தோம் சுவாமி சொல்ற. முக்கண்ணர் மூ உலகம் நின்னிலைமை அறிவித்தோம். நீயும் இனி நீடிய நம் மண்ணுலகு பிரியாது வைகுவாய். நம்முடைய கைலாயத்தில் என்றும் இருக்கணும் என அருளீங்கி அருள் வாய்த்து அந்நிலையே எழுந்தருளி அணி ஏகாம்பரம் அணைந்தார். ஏகாம்பரம் திருக்கோயில மறைந்தருளினார். எனவே இன்றும் சிவலோகத்திருக்கின்ற பெரும் பேச்சினை நாயனாருக்கு நம்பெருமான் அருள் செய்து திரு ஏகம்பநாதர் சிவலிங்க பெருமான் திருமேல கலந்து அவர் மறைந்து விட்டார். திரு ஏகாம்பரம் அணைந்தார். அந்த அற்புதமான நாயனாருக்கு அருள் பாலித்த கோயில் இருக்குது. அந்த கோயில் காஞ்சிபுரத்துல முத்தீஸ்வர் கோயில்னு பேர். இன்றைக்கும் அந்த முத்தீஸ்வர் கோயில்ல கிழக்கு பகுதியில ஒரு தடாகம் குளம் இருக்கு. அந்த குளத்துல அவர் தன் தலையை மோதிய பாறை அங்கே இருக்கு. அங்கே சென்று அந்த கோயிலை வழிபாடு செய்ய வேண்டும். அந்த கோயிலுடைய ஆட்சி ஏகாலியர் குளத்தில் இருக்கு. சலவை தொழிலாளர்கள் தான் அந்த கோயிலுக்கு நிர்வாகிகள். அழகா அந்த கோயிலை வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருக்கோயில் முத்தீஸ்வரம். காஞ்சி மாநகர் செல்கிறவர்களே தான் திருக்குறிப்பு தொண்டனார் செய்த தொண்டினை உலகிற்கு காட்டுகின்ற ஒரு அழகான ஸ்தலம் முத்தீஸ்வரம். அதனை சலவை தொழிலாளர்கள் அருமையா அந்த கோயிலை வைத்திருக்கிறார். அந்த பெருமையுடையது சுவாமி தொண்டு செய்த முத்தீஸ்வரம். அந்த முத்தீஸ்வரர் கோயிலை தரிசனம் செய்து நாம் நம்முடைய துன்பங்களெல்லாம் விலக்கி விடலாம். இப்பொழுது சேக்கரார் பெருமான் இந்த நாயனார் புராணத்தை பூர்த்தி செய்கிறார். சீநிலவு திருக்குறிப்பு தொண்டர் திருத்தொழில் போற்றி பார்குலவ தந்தை தாழ அறையறிந்தார் பரிசு உரைக்கேன் பேரின்மை தொண்டர் பித்தன் என பிதற்றுதலால் ஆறு உலகில் இதன் உண்மை அறிந்து உரைக்க இசைந்து எழுவார். அரகரம பார்வதி திருக்குறிப்பு தொண்டருடைய அற்புத தொண்டினை நான் வணங்குகிறேன். திருத்தொழில் போற்றி அந்த நாயனார் செய்த அற்புத தொண்டு இருக்குதே அந்த தொண்டினை நான் வணங்குகிறேங்கிறார். வணங்கி பார்குலவ தந்தை தாழ அறையறிந்தார் தன் பெற்ற தந்தையினுடைய தாளை வெட்டி எறிந்தாரே சண்டேஸ்வர நாயனார் அவருடைய பெருமையை சொல்கிறேன்.
உலகிலே பித்தா என பாடி பெரிதாம் திருப்பதிகம் பாடிய வந்துள்ளருக்கு சுவாமி அருபாலித்தாரே என்கிறார். சொல்ல முடியுமா என்று சேக்கரார் பெருமான் இந்த புராணத்தை கூறு செய்கிறார். ஆகவே இந்த அற்புதமான புராணத்துல முதல் பகுதியில தொண்டை நாட்டினை வளங்களெல்லாம் பார்த்தோம். இரண்டாவது பகுதியில காஞ்சி மாநகரின் பெருமையெல்லாம் கூறினார் சேக்கரார் பெருமான். அந்த காஞ்சி மாநகரிலே குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்ச்சி என்ன நடந்தது, கம்பாநதி கரையில அன்னை உமாதேவியார் சிவபெருமானை பூஜை செய்ய ஆற்றிய பெருவெள்ளம் பெருக்கெடுத்து வர அம்மை அப்பெருமானை தழுவ சுவாமி குழைந்து கொடுத்து அம்மையுடைய தனவாரங்களையும் அம்மையுடைய வளையல்களையும் தனக்கு தழும்பாக ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான செய்தி அடுத்து நாங்கள் இன்றைக்கும் காஞ்சி மாநகரில் ஏகமநாத பெருமான் சிவலிங்க திருமேனில அந்த வளையல் தழும்பெல்லாம் இருக்கு. அங்கே அபிஷேகம் எல்லாம் அவடையா இருக்கான் மேல உள்ள சிவலிங்கம் மனநாளாகிய சிவலிங்கம். ஆகவே பிருத்திவிஸ்தலம் என்று காஞ்சி மாநகரம் பேசப்படுகிறது. எப்படி திருவாரூர் பிருத்திவிஸ்தலமோ காஞ்சி மாநகர பிருத்திவிஸ்தலம், எங்களுடைய சங்கரன் கோயில பிருத்திவிஸ்தலம். அப்படி சுவாமி பிருத்திவியாக இருந்த மணல் வடிவத்திலிருந்து காட்சி கொடுத்த அற்புத கஷேத்திரம் காஞ்சி மாநகரம். அந்த கஷேத்திரத்தின் பெருமையெல்லாம் ஈடு இணையற்றது என்று சொல்லி அதன் மேல் மூன்றாவது பாகமாக நாயனாருடைய அருள் வரலாறு பேசப்படுகிறது. திருக்குறிப்பு தொண்டு நாயனார் அடியாருடைய குறிப்பை அறிந்து தொண்டு செய்கிறார். அந்த அவருடைய பெருமை உலக அறிய வேண்டாமா? அதற்காகத்தான் சுவாமி என்ன பண்றார், ஒரு நாள் மாசு உடைந்த கந்தையோடு அங்கு மெலிந்த உடம்போடு வர்றார். சுவாமி இந்த ஆடையை கொடுங்க, நான் அழுக்கை தீர்க்கிறேன், மாலை பொழுதிலே தருகிறேன். சுவாமி இசைந்தார், ஆடை கை மாறியது. ஆனால் அங்கே அந்த துணியை தூய்மைப்படுத்துகிற சமயத்தில் எதிர்பாராத விதமாக மழை கொட்டுகிறது. மாலை வேளையிலே அடியாருக்கு இந்த ஆடையினை திரும்பி கொடுப்பேன் என்ற வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே, அவருடைய மெலிந்த திருமேனி வாடுமே என்று சொல்லி இனி உலகிலே வாழத் தடியேன் என்று பாறையிலே தன் தலையை மோத முற்படுகிற சமயத்தில் என் பெருமான் திருக்கரம் அவரை பிடிக்கின்ற ஒரு அற்புதமான சரித்திரம் இந்த சரித்திரம். இனி சிவபெருமான் திருக்கரம் எங்கெல்லாம் வரும் என்று நாம் பார்க்கணும். அவருடைய திருக்கரங்கள் அடியார்களை காப்பாற்றிருக்க எங்கெல்லாம் வருகிறது. 14 சாஸ்திரங்கள்ல திருக்கழிச்சுப்படியார் என்று ஒரு அழகான சரம் திருக்கழிச்சுப்படியார். அதுல ஒரு திருப்பாடல இந்த செய்தியை அருமையாக ஆசிரியர் நமக்கு எடுத்து வைக்கிறார். சுவாமியுடைய திருக்கரங்கள் எங்கெல்லாம் பிடிப்படுமா? முதல்ல கல்லில் பாறையில பாறைகளுடைய கை வந்து கல்லில் கமரில் வயல் வெடிப்பு பிளவு அறிவாட்ட நாயனார் சரித்திரம் உணவெல்லாம் அங்கிருந்து கை வைக்கும் கல்லில் கமரில் கதிர் வாடில் ஏகோன் கடிக்காவனார் வாழ் அதை எடுத்து தன்னை குத்து பண்ணார் சுவாமியை காட்சி கொடுத்த. அது மாத்திரமா சாணையினில் மூர்த்தி நாயனார் பெரிய கல் பாறையில தன் கரத்தை வச்சு சந்தனத்துக்காக தேக்க போது சுவாமி காட்சி கொடுத்த. மல்லு பலகையினில் மூர்க்க நாயனார் கையில தன்னுடைய வறுமையான சூதாடுகின்ற கருவி அந்த சாமி காட்சி கொடுத்தனர். மல்லு பலகையில் கல்லில் கமரில் கதிர்வாளில் சாணையினில் வல்லு பலக பலகையினில் வாதனையை சொல்லும் அகமார்க்கத்தால் அவர்கள் மாற்றினர்கான் ஐயா சகமார்க்கத்தால் அன்றே தான் என்று சாஸ்திரம் பேசுகிறது. அப்படிப்பட்ட உயருடையவர் நம்முடைய நாயனார். இந்த நாயனாருடைய அருள் வாழ்க்கை என் நம்முடைய சேக்கரார் பெருமான் எடுத்துரைக்கிற சமயத்தில் 18 திருப்பாசுரங்கள் 18 திருப்பாசுரங்கள் மொத்தம் 128 பாசுரங்கள் பெரிய புராணம். அதுல 18 பாடல்கள் நாயனாருடையவர். நமக்கு புராணங்கள் 18 புராணங்கள். அந்த 18 புராணங்களை நினைவூட்டுகிறார் ஆசிரியர். அந்த எண்ணிக்கை திருமூல நாயனார் சரித்திரத்தை 28 பாசுரங்களா ஆகமங்கள் 28 ஆகமங்கள் என்று காட்டுவதும் பொருட்டு நாயனாருடைய வாழ்க்கை 28 பாடலால் சித்தரிக்கிறார் சேக்கரார் பெருமான். இங்கே 18 புராணங்களும் சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே என்று ஞானசமுத பெருமான் பாடுகிற தேவாரம் சூத மகரிஷி சொன்ன 18 புராணங்களையும் நினைவூட்டுமாறு இந்த சரிதம் அமைந்திருக்கிறது. சேக்கரார் பெருமானுடைய அற்புத வாக்கு அத்தகையது. இந்த அளவிலே ஏகாலியர் குலத்துல
பன்னார் குலத்துல சரவ தொழிலாளர் குலத்துல வந்த நாயனார் இவர். சைவ சமயத்தினுடைய இலக்கியங்கள்ல இது ஒரு செய்தி. இதே போல பின்னால சேரமான் பெருமான் நாயனார் சரித்திரத்திலையும் இதே வன்னார் குலத்தை சேர்ந்த ஒரு பெரியவருடைய வரலாறு வருது. சேரமான் பெருமான் நாயனார் யானையிலே அழகாக ஒவ்வொரு அப்படியே உலா வருகிற சமயத்துல, யானை மீது ஏறி வருகிற சமயத்துல அரசுலாம் தெருவிலே வருகிறார் நாயனார் மகாராஜா. அப்பொழுது எதிரே ஒரு மன்னன், அவனுடைய மேனியில வெள்ளை வெள்ளே இருந்துச்சு. மழை பெஞ்சு ஒவ்வொரு மண்ணு பூரா அப்படியே வெள்ளை வெள்ளேன்னு கரைஞ்சு போய்கிறது. குதிரை யானை மேல இருக்கிற நாயனார் அவர் சிவனடியார் என்று கருதி கொண்டு யானை விட்டு அப்படியே கீழே இறங்கி அந்த வீதியில் ஒரு பார்த்து உடனே அந்த வண்ணான் நடுங்கிற, சுவாமி நான் அடியவன் இல்லை, நான் அடி வண்ணான் என்று சொன்ன பயந்துச்சு. அப்படி சொன்னார், நீர் வார வேடம் நினைப்பீத்தீர் வருந்தாதி ஏகும். சூர்மாவுடைய விபூதிய எனக்கு நினைப்பு பயப்படாம போ என்று அந்த வண்ணாருடைய திருவடியை வணங்கினார் சேரபான் பெருமான் நாயனார். அதுபோல இங்கு செய்யும் ஏகாலயர் குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் திருக்குறிப்பு நாயனார் எப்படி வழிபாடு செய்யணும் சிந்தித்து பார்க்குவேன். எங்க சங்கரன் கோயில அந்த குலத்துல ஒரு பெண்மணி, அவ பேர் சமுத்திரம்னு பேர். அவ துவைக்கும் போது பூரா தேவாரமே பாடுவார். ஒவ்வொரு ஆடையும் துவைக்கிற சமயத்துல தேவாரம் பாடிக்கிட்டே 12 திருமுறையும் பாடுவார். அழகா ஒரு பொசுத்தை வச்சு 1 மணி நேரம் தேவாரம் பாடுவார். 7 மணிக்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் அழுக்கு ஆடைகளை பல வீடுகளை எடுத்துட்டு அப்படியே நீர்த்துறைக்கு போய் துவைக்க போகும்போது அவன் வாக்குல இருந்து வருது பூரான் தேவாரம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சுவாமி அவ கனவுல சங்கரிய பெருமான் பல தடவை வந்திருக்காரு, நம்ம கனவுல வர மாட்டேன். அந்த ஏழை பங்காளன் சிவபெருமான் சமுத்திரன் கனவுல வந்து சுவாமி காட்சி ஒன்றல்ல இரண்டு. காலையில 5:30 எங்க சங்கரன் கோயில முதல் தீபாராதனை, அப்படி போகும்போது 6 மணிக்கு அபிஷேகம் ஆகும். அந்த அம்மா சமுத்திரம் அந்த அம்மையார் வரும்போது ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடையில அந்த டீ கடைக்காரரு ஒரு 300 பால் சமுத்திரம் இதை கொண்டு போய் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துரு. உடனே அந்த அம்மா வாங்கிட்டு போ, இது தினம் நடக்கு. ஒரு நாள் சுவாமி அந்த அம்மா கனவுல, என்ன சமுத்திரம் என் மேல வெண்ணிய ஊத்திட்ட அப்படின்னு சுவாமி கேட்கிறார் கனவுல. இந்த அம்மா பதறி அடிச்சு இருந்துச்சு. மறுநாள் காலையில டீ கடைக்கு வரும்போது சமுத்திரம் நேத்து ஒரு தப்பு நடந்து போச்சு, வழக்கமா பசும்பால் கொடுப்பேன் மறந்துட்டேன், அதனால சுட வச்ச பால குடுத்துட்டேன். சுவாமி எப்படி சுடற பதில வெண்ணிய ஊத்திட்டேங்க. அந்த சுட வச்ச பால் இருந்து அழுத நான் கடக்கறேன். சுவாமி கனவுல சொல்ல அவன் ஒத்துக்கிட இப்படி ஒரு அன்னிப்பாடு அந்த அம்மா வாழ்க்கையில. எனவே தொழிலால உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாருமே இல்லை. திருமணம் அடிக்கிட்டு செய்யும் தொழிலே தெய்வம். அதனால அந்த தொழிலுக்கு ஈடு இணையில்லை. எந்த தொழிலாக தான் வர தொழிலை ஈடுபாடும் சிவபெருமான் தொண்டு செய்கிற அடியார் நம்மால் வணங்கத்தக்கவர். அந்த வகையிலே அற்புதமான இடத்தை பெற்றவர் திருக்குறிப்பிட்ட நாயனார் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது பெரிய புராண செய்தியை நாம் கண்ட நாம் இப்பொழுது உமாபதி சிவனுடைய நம்பியாண்டார் நம்பிகள் 11 திருமுறையில நாயனாருடைய வாழ்க்கை எவ்வாறு சொல்கிறார் என்ற செய்தியை கண்டு நாம் நிறைவு செய்யலாம். நாயனாருடைய வரலாறு, மண்டும் புனல் சடையான் தமர் தூசி எட்டி வாட்டும் வகை வென்று மழை முகில் விடாது ஒடியும் யான் பீபன் என்னாம் என்றும் படர் பாறை முட்டும் எழிலார் திருக்குறிப்பு தொண்டன் குலம் கட்சி ஏகாலியதங்கள் தொல் குலமே நம பார்வதி பதையே நகர மகாதேவா. அடுத்தபடியாக திருத்தொண்டர் புராணசாரத்திலே கொற்றவனுடைய உமாமதி சிவாச்சாரிய சுவாமிகள் இந்த நாயனாருடைய வரலாற்றை ஒரு திருப்பாடல் கொந்தலர் பூம்பொழில் கட்சி நகர் ஏகாலி குலத்தலைவர் தவர் குறிப்பு குறித்துள்ளார்வார் வந்து இறைவர் நமக்கு இன்று தாரீராகில் வருந்தும் உடலென வாங்கி மாசு நீத்த கந்தை புலராது ஒழிக மழையும் மாலை கடும் பொழுதும் வர கண்டு கலங்கி கல்மேல் சிந்த
முடி புடைப்பு அளவில் திரியே கம்பர் கை கொடு பிடித்து உயர்வான் சேர்த்தினானே சிற்றம்பலம் அரரம பார்வதி பதையே அரரமகாதேவா.